ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நிலா ஸ்டுடே ஸ்பெஷல் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ரெண்டு பொருளை வச்சு ரொம்ப சூப்பரான எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோ பார்த்தே தெரிஞ்சுப்பீங்க. ஆமாம், நம்ம தேங்காய் பர்ஃபி தான் பண்ண போகிறோம். அப்படியே கடையில் வாங்குற மாதிரி அதே டேஸ்ட்லேயே பண்ண போகிறோம். பாருங்கள், பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரி அதே டேஸ்ட்லேயே இருந்துச்சு. ரொம்ப சீக்கிரமாக சூப்பராக பண்ணிடலாம். இப்போ வாங்க, இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 3 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தேங்காயில் 1.5 தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ பர்ஃபி செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வந்து ஒரு துருவுறதை வச்சு ஒரு பீஸ் மட்டும் நான் உங்களுக்கு துருவி காட்டுறேன். இதில் வந்து நான் 2 மெத்தடில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். நீங்கள் 2 மெத்தடில் எது ஈஸியோ அது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பீஸ்லாம் நம்ம இந்த மாதிரி கையில் துருவுனா வந்து அது வேஸ்ட்டாக தான் போகும். அதை வந்து பர்ஃபிக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால வந்து நான் இப்போ எல்லா தேங்காயையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். இது வந்து செகண்ட் மெத்தட். உங்ககிட்ட மிக்ஸி ஜார் இல்லை, சம்திங் கரண்ட் பேஸ்ட்னா நீங்கள் அந்த மெத்தடில் கூட ட்ரை பண்ணலாம். அதனால தான் நான் 2 மெத்தட்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி முடிச்சாச்சு. இதை விட நல்லாவே நைஸாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு வந்து நான் கொஞ்சம் வந்து ஏலக்காய் ஃப்ளேவருக்காக எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பொடி இல்லாதனால அதுக்குள்ளே இருக்க விதையை மட்டும் நான் எடுத்து அதை தட்டி யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது தேங்காயோட அளவு பாருங்கள். நான் ஃபுல்லாத்தையும் அரைச்சி நல்லா அமுக்கி 1 கப் அளவுக்கு கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ கப் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெல்லம் எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், வெல்லமும் நான் அதே கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் நிறையா எடுக்கலை, கரெக்டாக கொஞ்சம் நெம்பர் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இனிப்பு உங்களுக்கு கொஞ்சம் நிறையா பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இது கொஞ்சம் நல்ல இனிப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு அவ்வளோ இனிப்பு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம துருவி வச்சுருக்க வந்து தேங்காய் வந்து லைட்டாக நான் வதக்குறேன். அதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றினா போதும். இல்லை உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3-5 நிமிஷம் வதக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகணுன்ட்டுலாம் தேவையில்லை. நம்ம கரெக்டாக 3-5 நிமிஷம் அதோட தேங்காயோட ஈரப்பதம் வந்து போகணும். அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி வதக்குறோம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பேன் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை இதில் போடுறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ தான் ஊற்றுறேன். நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றினாலே அது நிறையா தண்ணி வரும் வெள்ளத்தில். இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ தான் ஊற்றுனேன். ஆனால் எவ்வளோ தண்ணி வந்துச்சுன்னு பாருங்கள். இதுக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூளையும் இதில் ஆட் பண்ணுறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி அது கம்பி 1 கம்பி பதம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பதம் வந்ததுக்கப்புறம்தான் நான் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காவை இதில் ஆட் பண்ணுறேன். நம்ம தேங்காவை இப்படி வதக்கி போடும்போது தான் அது வந்து நல்லா கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கொஞ்சம் கெட்டி ஆகுற அளவுக்கு கிண்டிக்கோங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. ஹையாக வச்சிங்கன்னா கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மீடியமாக வச்சு கிண்டிக்கோங்க. ஒரு 20-30 மினிட்ஸ்லேயே நம்மளோட தேங்காய் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வந்து தண்ணி பதமாக இருக்குது. நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த பிளேட்டில் தான் அதை கொட்டி காய வைக்க போகிறேன். அதனால் வந்து இதில் எண்ணெய் தடவிட்டு தான் வைக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி அமுக்கி ஒரு ஷேப்பில் வச்சால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சூட்டோடு பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஆறுனதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா கரெக்டாக வராது. பாருங்கள், நல்லா ஷேப்பாக வச்சுட்டேன். 1-4 மணி நேரம் கழித்து வந்து நான் இதை வந்து ஷேப்பாக கட் பண்ணி வைக்க போகிறேன். நல்லா வந்து இது கட்டி ஆகிடுச்சுன்னா நம்மளால் கட் பண்ண முடியாது. அதனால் 1-4 மணி நேரம் கழித்து வந்து நான் இதை கட் பண்ணி வச்சுருந்தேன். 1 டே வந்து நான் ஃபுல்லாக இதை வந்து எடுக்காமல் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கரெக்டாக வந்துச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். நல்லா வந்து செட் ஆகிருச்சு நம்மளோட தேங்காய் பர்ஃபி. நான் எடுத்து தனியாக வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்ம பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கரெக்டாக 1 டே கிட்ட வச்சா தான் இது நல்லா செட் ஆகுது. நீங்கள்
உடனே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து நம்மளுக்கு எப்பயும் போலதான் இருக்கும், பட் ஷேப் வந்து வராது நம்ம கடையில் வாங்குற மாதிரி. அதனால் ஒன் டேக்கு வந்து ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள், சூப்பராக வரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது என்னோடய ஃபேவரட் ரெசிபி, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நிலா ஸ்டுடியோ ஸ்பெஷல் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.